என்னென்ன வித்த காற்றேன்னு பாரு. வந்த பிறகு கருணாநிதி, அவன் மாகரன், ஜெயலலிதா, விஜயகாந்தலாம் என் ஆட்டாளலாம், இந்த மண்ணின் மகனடா, மான தமிழ் மறவன், தமிழன் தன்னை யார் என்றே அறிந்து கொள்ளல. இது போல உலகத்தில் ஒரு இனமே இருக்க முடியாது. இன்னும் கருணாநிதி, ஜெயலலிதா, விஜயகாந்தலாம் நம்மளும் நினைச்சிட்டு இருக்கான் பல பேரு. கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் இல்லை. ரெட்டலைக்கு போட்டாச்சு, உதயசூரியனுக்கு போட்டாச்சு. ஒரு தடவைதான் அந்த ரெட்டை மெழுகுவர்த்திக்கு போட்டு தான் பாருங்களேன். உங்க பொண்டாட்டி, உங்க புள்ள, உங்க மருமகன், மகன், பேரன், பேத்தி, ஒரு குடும்பமே இந்த இனத்துக்காக பாடுபட்டுச்சு. அதுக்கு நன்றி கடனுக்கா ஓய்வெடுங்க ஐயா. அம்மா ஓய்வெடுங்கம்மா. அம்மா நல்லா உடம்பு பாத்துக்கிறீங்கம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டீங்கம்மா. இந்த தேர்தல் அறிக்கையில் இனி பாரு கச்சத்தை மீட்க போராடும்னு வருதா இல்லையான்னு பாரு. செயலலிதா சாரா எங்காச்சுறாங்களா இல்லையா, கருணாநிதி காய்ச்சறாரா இல்லையா. அதனாலதான் நான் முன்னாள் முதல்வர்னு சொல்றது இல்ல, இன்னால் முதல்வர்னு சொல்றது இல்ல. முன்னாள் சாராய வியாபாரி, என்னாலும் சாராய வியாபாரி, இன்னால் சாராய வியாபாரி என்று சொல்றது. ஏழு எட்டு ஆலைகள் ஐயா கலங்கியிருக்கு இருக்கு. அம்மாவுக்கு ஒரே ஆலை ரொம்ப பெரிய ஆலையா இருக்கு, மிடாஸ். பேரே எப்படி பாருங்க, மிடாஸ். நிலத்தையும் எடுத்துக்கிட்டு என்னை தூக்கில போடுவானா. கையெழுத்து போட்ட பெருமான் யாரு தெரியுமில்ல, ஐயா கலைஞர். கம்மன் இருந்த பெருமாட்டி யாரு தெரியுமில்ல, அம்மையார் ஜெயலலிதா. எது வெறும் கமிஷன். இமெயில், இன்டர்நெட், வாட்ஸ்அப், வைபர், என்னென்னமோ வந்துருச்சு. இப்ப கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கு. இங்க எல்லாம் தரங்கட்டு கிடக்கு. ஏன் தரங்கட்டதுகள் ஆட்சி ஆளும் போது எல்லாம் தரங்கட்டு என்ன ஆவான்னு மட்டும் பாத்துக்க. வந்து உட்கார்ந்தான் சீமான்னவன்னா முடிவு பண்ணிடுவான். ஹூ ஆர் யூன்னு கேட்பான். ஐ ஆம் மேன் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மனிதனு தெரிந்த அந்த கேள்வியை வைக்கிறான். உன்னை குரங்கு நினைச்சா கேள்வி கேட்கிறான். இல்ல உன்னை எவனாவது தாழ்த்தப்பட்டவன தேஞ்ச செருப்படுத்த ஆடா தமிழனுக்கு உயிர் உடம்புகள் இல்லடா, அவன் மொழியில் இருக்கு முடிவெடுத்தான். இது காவி கட்டின காங்கிரஸ், இது கதர் கட்டின பாரதிய ஜனதா, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. எப்போதும் கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தமாக இருந்ததில்லை, சரிதான். அப்ப எப்படி கொடுத்த, கொடுத்தது கொடுத்தது அப்படின்னா, அப்ப ஊரா நிலத்தை திருடி கொடுத்திய, புள்ளி பாய்ச்சல் அப்படின்னா என்னன்னு கேட்டான். கூட ஓடி வந்தீங்கன்னா கூட்டிகிட்டே ஓடுவான், விலகி நின்னா விட்டுட்டு போவோம், எதிர்த்த மாதிரி எவன் வந்தாலும் ஏறி அடிச்சுட்டு போவோம். ஒரு யூனிட் 25 பைசாவுக்கு தரப்போறேன் மின்சாரத்தை, நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்க போகுது. இப்படியே கத்தி கத்தி செத்து போயிருவேன் நினைச்சுக்கான், கத்தி கத்திட்டு போயிருவான். முச்சந்தில்னு கத்திட்டு கேட்கறான்னா, முதலமைச்சராக தான் கட்சி ஆரம்பிச்சேன்டா டேய், முச்சந்தில்னு கத்திட்டு சாகிறதுக்கா கட்சி ஆரம்பிச்சிருக்குது. ஆடு மாட்டை அரசாங்கமே வளர்க்குது, நானே வளர்க்குறேன். ஆடு மாடு வளர்க்கறது அரசாங்க பணி. சொந்த நாட்டு மக்கள் மாட்டுக்கறிதுன்னா அடிப்பான், ஊரானுக்கு ஏற்றுமதி செஞ்சு கொண்டு கொடுப்பான். நாங்கள்லாம் மாட்டுக்கறி இங்கே அதை மனுஷனாவே பார்க்கறது இல்லை. அது குறிப்பா நான்லாம் ரொம்ப சாப்பிட்டு பழக்கப்பட்டவன். உலகத்திலே மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. விளக்கணைன்னா உங்களுக்கு வெக்கமாக தெரியுது. ஃப்ரெஞ்ச் ஆயில்னா சிரிப்பீங்க, ஃப்ரெஞ்ச் ஆயில் ஓஹோ அப்படி. ஒரே நாள் ராத்திரியில் கச்சத்தீவு முற்றுக்கிட்டு 50,000 போலீஸ் ஃபோர்ஸை நிறுத்தி கொடியேற்றிடுவேன், காதில் பஞ்ச வச்சு படுத்துக்கிடுவேன். என்ன சேட்டை, 1.5 கோடி சிங்களம், 13 கோடி தமிழன், 13 கோடி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எச்சு துப்புனா மூழி போயிடுவான் சிங்களம்.